प्रातर्ध्यायामि गायत्री रविमण्डलमध्यगाम् ऋग्वेदम् उच्चरयन्ति रक्तवर्णाम् कुमारिकाम् अक्षमालाकराम् ब्रह्मदैवत्याम् हंसवाहणाम् 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 இந்த மண்ணில் என்னை விதையாக ஊன்றி வைத்து இந்த மண்ணின் வாசனையை நுகர வைத்த என் அப்பனையும் ஆத்தாளையும் இந்த மண்ணையும் வணங்கி இந்த மண்ணிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கற்பனை பெயர்களுடன் கலந்து உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். அன்புடன். Thank you.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கள்ளசாராயம் காய்ச்சற பழக்கம் படிக்கிற பையன் யாருன்னு தெரியல புடிக்கிற போலீஸ் யாருன்னு தெரியல ரெண்டு பேருமே தழுக்கு முழுக்குன்னு இருக்கானுங்க புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு போயிடுவோம் போல இருக்கு மரியாத ஏண்டி முத்து பேச்சி அம்பட்டு நேரம் சாமி கிட்ட என்னடி வேண்டிட்டு இருந்தா நான் சொல்ல மாட்டேன் போ நீ சொல்லல நம்ம மட்டும் எனக்கு தெரியாதாக்கும் மாசம் எப்ப வரும் மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்ப சித்தோடி நான் வாக்கு பண்ணா எங்க அப்பா வடுகுப்பட்டிக்கும் வத்தல குண்டுக்கும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு உனக்கு என்ன மச்சான் இடுப்புல சொல்ற மாதிரி சொந்தத்திலேயே இருக்கான் நேத்து கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா மாமன் வீரன் என்ன பாத்தண்டி பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு கால மாதிரி தலுக்கு முழுக்க நிறுமா பூஞ்ச கண்ணி ஈர் குச்சி மாதிரி இருந்துகிட்டு தண்ணி வச்சு ஓடு நீ ஓடல நான் விட்டுருவனா என்ன தப்பு அப்படி அடிச்சிருக்கேன் மத கல்யாணத்துக்கு சரி வர சீர்சக்தி செய்யல அதான் உன் பேத்தி ஆட்டி படைக்குது நீதான் மருமகனுக்கு மருமகன் அவன் கிடைக்க என் புளிச்சு போன மோரு நான் உரிச்சு போட்ட நாரு பந்த கால்ல பைசல் பண்ணல் பாட்டு பாடலடி வாத்தா என்ன ஆச்சு ஏ மஞ்ச காணி நல்லத தரையா குடுக்கல தட்டு மட்டு சாமால இருந்து தகரப்பட்டு வெறிக்கும் காது கடுக்கல இருந்து என் கழுத்து கைய நவரிக்க போட்டு தானே ஆச்சா ஆத்தா மர்மனுக்கு சீதல மாத்தறேன்னு சொன்னேன் மஞ்ச காணி என்ன ஆச்சு நீ கெட்டடவ பொலசேல வண்ணா போகாமல இருந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் ஒற்ற வரவு தானே நேர வந்தா அவங்களே கொடுப்பாக சோளத்து உரிச்சி வேப்பண்ணையில துவச்சு குடுப்பாடி உன்ன சொல்லி குத்தலடி கலவாணி குடும்பத்துல பொண்ணு எடுத்த மாதிரி என்ன சொல்லணும் இத பாரு பிறந்த இடத்தை பத்தி கேவலமா பேசினேன் புருஷன் கூட பார்க்காம கொள்ளி கட்டி எடுத்து கோலம் போட்டுருவோம் கோலம் ஆமா அவ்வளவு ரோச இருக்கிறவன் வாத்தாட்ட போய் நின்று எனக்கு சேர வேண்டிய மஞ்சளே கேட்டு வாங்கிட்டு வாடி லட்சையும் மொச்சையும் கெட்டா தான் விடியும் போல இருக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு உண்டு இல்லன்னு எனக்கு தெரிஞ்ச ஆவணம் ஊர்ல விவரம் தெரிஞ்சனால ஆம்பளைங்க தனியாயிட்டா என்னன்னு கேளுங்க என்ன மாதிரி ரோட்ல வந்து ஆத்தாள் மூலம் அசிங்கமா பேசுறது அந்த மனுஷன் நாகப்பிடிங்கிட்ட சாகுற மாதிரி கேட்காத கேள்வி எல்லாம் கேக்குறோம் உன் மருமவனை குடுக்கறன்னு சொன்ன மஞ்சகாணி நிலமோ 30 பவுன்ல போடுறேன்னு சொன்ன ரெட்டவள சங்கிலியும் என்ன ஆச்சு யாருடி அவா அண்ணாபுரா சின்னபுரம் பரமசிவன் கொடுத்த வரா ஆலா மரம் அசந்தா மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம் சொல்றவ இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கலனையாக்கி நெத்தி வேர்வ நிலத்துல சிந்தி வச்சாவாரு மஞ்சக்காணி அது அந்த மவராசனுக்கு தூக்கி கொடுத்தானோ அவன் மவராசனோ பிச்சைக்காரனோ மண்ணா போறவனோ ஆத்தா கோமல துண்டு மாதிரி முட்டணும் நிலம் அதை கொடுத்து தொலைச்சா குறைஞ்சா விடுவேன்
புட்டு தக்கட்டா அட புட்டு புட்டு வைக்கட்டா கிழிச்சு புட்டு தக்கட்டா கொல்லா போயேண்டா கண்ணா அட துட்ட கொஞ்சம் வெட்டப்பா நான் கட்ட போறேன் மெட்டப்பா சொன்னாக்கா குத்தோ என்ன இன்னும் குத்திச் செல்லாத அத்திப்பழங்கள் நான்
அவள் இதழ்களை சொல்லுகிறாள். பழுந்து தரையில் அள்ளி இறைத்த வெள்ளி காசுகள். நான் அவள் சிரிப்பை சொல்லுகிறேன். போக போக என் டைரியின் எழுதப்படாத பக்கங்களில் எல்லாம் இதைவிட இன்னும் சொல்லுகிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எட்டாம் கிளாஸ் இன்சார்ஜ் எடுத்துட்டீங்க. நமக்கு தொல்லை விட்டது. நமக்கு இந்த நாலாம் கிளாஸ் தான் தோந்துபட்டு வரோம். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். வீரன்ன்ற பையன் 30 நாளா கிளாஸ்க்கு வராம இருந்திருக்கான். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டானா இல்ல லீவ் லெட்டர் கொடுக்கலையா? அப்படி ஒண்ணு இருக்கிறது அவனுக்கு தெரியாது சார். அப்ப அவன் பேர் அடிச்சிட வேண்டியதானே? அவன் நம்மள அடிப்பான் சார். அவன் அறிவாள பென்சில் சிவர பய சார். பொல்லாத பய சார் அவன். டேய் பசங்களா, நான் இப்படி சொன்னேன் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடாதீங்கடா, நான் வர்றேன். இதா கடுவாய், கைய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்ட. உன் மாமா வீட்டு தோட்டம் தானே, கொஞ்சம் எடுத்தா குறைஞ்ச போயிடும். சண்டைக்கார தோட்டத்துல வம்ப எதுக்கு வளர்க்க எதுக்கு? இப்படி பயந்து சாவரவ நாளைக்கு அவன் பக்கத்துல எப்படி படுப்ப, பிள்ளைய எப்படி கொடுப்ப? என்னடி அப்படி பாக்குற? நான் பொய்யவா சொல்லி போட்டேன்? சீந்த கறக்க கரையில போட்டு வியாபாரமா பண்ண போறோம்? வழிக்கடையில கொஞ்சம் கிழங்கு வாங்கிட்டீங்க தான். ஐயோ, என் மாமன் வீரனம் பார்த்தானா தங்கம் பரதேசம் போயிடும். இந்நேரம் பள்ளிக்கூடத்துல உன் மாமன வாத்தியார் முட்டி போட வச்சிருப்பாரு. பாக்கலாமா? இந்த பாரு, கேக்குறதுல வாயிட நிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் படாதாரத்துல படிச்சுனா பத்திக்கும். இந்த மாதிரி விளையாட்டுலாம் நீ கட்டிக்கு போறவ கிட்ட வச்சுக்கோ. என்ன கட்டிக்கு போற? உன்ன மாதிரி கலவணி நினைச்சுக்கிட்டியா? என்ன கேக்குற? ராசக்கார வம்சமே, இங்க பாத்தியா? எந்திரடி பாரு, 6 மாசம் புள்ள வச்சு மாதிரி ஒழிச்சு வச்சிருக்கா. என்ன கேக்க வந்துட்ட? வாடி இங்க அக்கா வைத்த முக்கா துட்ட. கலவாணி முண்டோ பத்தியா? நீங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லவங்களா வந்துடுறீங்க? எனக்கு கை கால்லாம் விளையாடுத்து போகுது. இவர் தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார். நினைப்பிருக்கு, நினைப்பிருக்கு. கூட நம்ம வீட்டுக்கு வந்தாருங்களே. என்ன வாத்தியார, பள்ளிக்கூட எல்லாம் எப்படி நடக்கு? நல்லா இருக்குங்க. படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகிவாடம்பட்டி மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க. ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போக ஒரு பயம் இல்லையா? எல்லாரும் புத்தி கட்ட பயலா இருக்கானே. நானும் வந்ததும் கேட்கணும்னு இருந்தேன். ஏயா கோட வாத்து, என் பய கொடி ஏத்த கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது, நடுவுல அசோக சக்கரம் வேணும்னு கேட்டியாமே. சக்கரம் இல்லைன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து உன்ட்டு சொல்லுச்சா? நானே சொல்லலீங்க. கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு. இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா, கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம். கரஸ்பாண்ட் பார்த்து நடந்துங்க. நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட, முள்ளு குத்து புடிச்சு. எங்க என்னடி இது, காலெல்லாம் வரி வரியா இருக்கு. இந்த முதல் இழுத்து விட்டுச்சா? ராத்திரி எங்க ஆத்தா அடிச்சு புடிச்சு. எதுக்குடி? கோடத்து காணாம போட்டேன்னு. ஏன் அந்த கடாயம் புடிக்கிட்டு போயிட்டா சொல்ல வேண்டியதானே? ஆமா, இப்போ ரெண்டு வீட்டுக்கு இடி விழுந்து கிடக்கு. இதுல நான் வேற இழுத்து விட்டா அளவு விழுந்துரும்.
आयर संडा वर्तो एन्नी किरन आलो यं पालप यं मामा मणि लदान नैंचे ट्रके नी इप्री नैंचे ट्रके वो मामा इप्री नैंचे ट्रके वो आता रापनो कैले केदरी आर का है वो रावने वोडी वंद वोटी किर माय ना अज के ना ना पंडो जो हाँ कैले ती मेना वर्षी बच्चे कोलंब वाई पाईती है कारी उनका आता पे नंदे ना अज के नारे सागा पड़ நீ ஊருதுள்ளவா ஊருமேயுள்ளவா உங்க ஆத்தா காரி பிறந்த வீடு ரூட்டியா போய் உட்கார்ந்திருந்த தாய் மாமன் என்னன்னு கேளடி கலகம் பிறந்தா தாண்டி நியாயம் பிறக்கும் இன்னைக்கு ஒரு நியாயம் பிறக்கணும் என்னடி அம்மா அதிசயமா இருக்கு என்னைக்கு இல்லாத திருநாளா இந்த வீட்டு நிலம் உட்கார்ந்திருக்க मारचामी वंश विवहार விளங்குது விளங்குது மஞ்ச காணி நலம் கேட்டு பப்ப பொண்டாட்டி அனுப்பிச்சான் இப்போ பொண்ணே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு எனக்கு மஞ்ச காணி வேணாம் இஞ்சி காணி வேணாம் இந்த வீட்ல எனக்கு பவுர் இருக்கு ஊர்த்து இருக்கு ஏதேதே இவ பேசுறத பார்த்தா திண்ணே விட்டு எழுந்து போக மாட்டா போல இருக்கு திண்ணே என்ன வீட்டுக்குள்ளே போவேன் யாரா சென்னன்னு கேக்கட்டுமே பாப்போம் அடியே அத்தை வீட்டுக்குள்ளே போய்டாளே அப்ப யாரடியாவ மாரிசாமி தேவர் பேத்தி கருப்பு சாமி தேவருடைய வம்சமுடி இந்தா அவச்சனல்ல இப்படி மாட்டுக்கட்டல போட்டு வச்சிருக்கே மாடு திங்கிறதுக்கா இல்ல மனுஷன் திங்கிறதுக்கா காய் போடுறது வேறலாம் கிடையாது ஏல மாட்டாமக்கி எட்டு பேத்த பேசி வேலை வாங்கிட்டா கிளவி அடி அம்மா குத்தற தான் குத்தற கொஞ்சம் சடைக்கு குத்து ஆமா சட்டிக்குள்ள தான மோர கடற வாயில வெண்ணெய் தரலது தடச்சுக்க வாக்கப்பட்டு ஒருத்தி வர வரைக்கும் இப்படி தான் வலுமேலாம கடக்கும் அடிய ஊசிவடி பாசிவடி விருதுநகர யானைவடி கேட்டுகடி ருக்கு நான் பத்தரா கொண்டு கொக்குன்னு யாரடியாவோ ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றவோ கொதிக்கிற குழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு வரவேன்னு ஊர்த்தேன்னு சொல்லு நால பின்ன நான் குத்த வெச்சிட்டா குடுத்த கட்ட மாமனா வரணும் அனுப்பி வெயி மத்தாரம் கோட்டு தான் மாமரத்து மயில் மச்சான தேடு தான் பூமரத்து குயில் அரக்கறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத கொள அள்ளிதுனா கொக்கு பறக்குமே ஆடி அத்தை இத என்ன இப்படி அதியாரம் பண்ணிட்டு போறா அஞ்சுராய்க்கு மூணு கோட்டம் அஞ்சுராய்க்கு மூணு கோட்டம் கருவாடு விக்கிற வந்தால அஞ்சுராய்க்கு மூணு கோட்டம் கார்ல ஒரு வந்தால அஞ்சுராய்க்கு மூணு கோட்டம் அஞ்சுராய்க்கு மூணு கோட்டம் கத்திரிக்கா விக்கிற வந்தால அஞ்சுராய்க்கு மூணு கோட்டம் அஞ்சுராய்க்கு மூணு கோட்டம் 3 ரூபாய்க்கு 10 போட்ட 3 ரூபாய்க்கு 10 போட்ட 3 ரூபாய்க்கு 10 போட்ட 3 டா போட்ட காரே எங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு போட்ட புடி ரெண்டு பேரும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்ட எடுத்தா கல்யாண ஆகாத கன்னி பொண்ணுகளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் நடந்துரும் எனக்கு கல்யாணம் ஆயிடும் நான் வாக்கப்பட்டு போடுவேன் இவ்ளோ ஒரு போட்ட புடிங்க அத மாமன் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போடணும் விடு கவலையே தூக்கத்துல கூட ஓ மாமன் என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கணும் அப்படி எடுத்துறேன் என்னையவா சரி விடு அவள என்ன அவள எவ்வளவுன்னு பேசிட்ட தப்பு தான் காசு முடிஞ்சு வச்சிருக்கல்ல இருக்கு எங்க இடுப்புலயா சரி வா உள்ள வாங்க 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 मुख
பாப்பா பவுடர் பவுடர் மேர 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 கைய கைய கை மேல கை மேல என்னது சாணி மொழிகிற மாதிரி மொழி வச்சிருக்க பவுடர் அழகா போடணும் போதும் போய் படாட இடுப்புல வச்சிருக்கல இருக்கட்டும் இருக்கட்டும் பாப்பா சரி சரி நேரா பாவனி கொஞ்சம் மேல தூக்கு கொஞ்சம் தூக்கு கொஞ்சம் தூக்கு கழுத்துல என்ன பாசியா இருக்கட்டும் 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 இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு நாளைக்கு தகவல் சொல்லல எந்த சிறுக்கு மக வந்து என்கிட்ட தகவல் சொன்னவ ஓ மகன் தானே தாய் மாமாங்கிற மாதிரி குடிசை கட்டணும் இது என்னத்தா கூத்தா இருக்கு ஆயிரம் தான் தண்டையா இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க வேண்டாம் குடிசை கட்டுற முறை வீரனுக்கு தானே சொந்தம் அத எப்படி சொல்லாம விடுவாங்க நாளை பின்ன கொலைப்பலி விழுந்துராது சும்மா விட்டுருவானா வீரனே ஏலே பெவரம் கட்டவனே உனக்கு போய் வீரன்னு பேரு வச்சம் பாரு என்ன கட்டிட்டே இருக்க நான் எப்ப தின்னாலும் உனக்கு பிடிக்காது என்ன பண்றதா டேய் நீ கருப்பு சாமி தேவர் வம்சம் உரிமைக்கார உருத்துக்கார ஆயிரம் பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு மடியில உட்காந்து தாரி கட்ட வேண்டிய பொண்ணு
அவளுக்கு நீ கொடுத்த கட்டாமே வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பொறந்தவே இல்லடா நீ. ஏலே பெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டுன்னு பலரே என்ன கொடுத்து வந்து சிட்டியா சிட்டு நல்லா சிட்டு இன்னைக்கு மூணு தலை உருளணும். நல்லா திட்டு, இதுல ரெண்டுல ஒன்னு பாத்துட வேண்டிதான். ஓ, இந்த தூள்ல மூணு தலை உள்ள போகுது. அக்கா மாமன் முறையெல்லாம் கிடையாது. என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டிதான். ஓ திட்டு, நல்லா திட்டியா, நீ என்ன பாத்துருவோம். யாரா சுத்த கிறுக்கு பேலா இருக்கான்? வெட்டி போடுவோம் குச்சி போடுவோம்னு அருவாள திட்டுக்கு நிக்கிறான். ஏப்பா மூக்கா, அவன் உன் மருமகனுக்கு நீ ஒண்ணும் சொல்லி அனுப்பலையா? அது எப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க? பத்து வருஷம் பகையாச்சே. என்னதான் இருந்தாலும் ஒரு ஒண்ணு ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்த முடியுமா? அதுதான் அருவாள் தூட்டு நினைக்கிறேன். நான் தூக்கி வந்தான அருவாளையும் கரப்பாரு. பத்தாவதுக்கு சாணக்காரன வேற கையோட கூப்பிட்டு வந்திருக்கா? இந்த மூக்கியா தேவ மகளுக்கு எவ்வளவு குடிச்ச கட்டான பாத்துறேன். நான் பொட்ட போல இல்ல அவத்த போயலாம். வெட்டி பொடி கொடுத்துறேன் பொடி. ஏப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்க அருவாளத்துக்கு, நீ வேற பாப்பா. ஏப்பா நான் பெரிய மனுஷன் சொல்றேன், உன் காரணம் இல்ல. நானும் ரவையில இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துருங்க. நாம சொன்னா எங்க ஏறுது? ஆயிரம் தான் இருந்தாலும் சாதி சன உறவு விட்டா போகும். நாளைக்கு என்ன பீதியில போறோம், வந்து தாலி கட்ட போறோம். ஐயோ அருவாலோட இருக்கிறானே, வெட்டிடுவோம் போல் இருக்கே, வெட்டிடுவோம் போல் இருக்கே. என்ன விஜய கட்ட வச்சு கொலையில போய் முடிஞ்சிரு போல இருக்கே. ஆமா மூக்கா, உறவு முறையில உங்களை ஆயிரம் இருக்கலாம், ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சாதி கத்தோட மதுரை மாதிரி நிக்கிறானே. பாப்பா எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு, எங்க ஆத்தா பெரிய கலைவர் இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் அருவா பாக்கி வயசு பையன், கொஞ்சம் வரப்பாத்தான் போவான். நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும். இல்ல என்னப்பா வீரண்ணா, ஆத்தா வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. வீரண்ணா, திண்ணைய வாடகை கிடைக்கி விட்டுருக்கியாடா? அவள் வக்கத்து போயா இருக்கிறோம், திண்ணைய வாடகை கூட இருக்கு. அங்கு பார்க்க போற வந்த சனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்க அவளே, என்னன்னு கேளுண்டா. கிளவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன், யாரு வந்து உட்கார்ந்து இருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவே. ஏன்னா முறை சொல்ல வந்திருக்கோம்ப்பா. ஆமா மர மர அத்தா முறை சொல்ல வந்திருக்காங்களா? அது ஒட்டுக்கு நில சொல்லுவாங்க, உள்ள வந்து சொல்ல சொல்லு. சொல்றத சொல்லுவான், கேக்குறத அவங்க இஷ்டம். அப்புறம் அப்பா குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுக்கிட்டு சண்டையும் சொல்லியும் போட்டுக்கிட்டு அப்படியா போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்கயா அந்த ஆள அங்க? ஏ மூக்கா, என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மறிய அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க? அட வாப்பா மூக்கையா, நல்ல ஆளப்பா நீ. என்னது மொச பிடிக்க போன மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன மறை சொல்ல வந்தியே சொல்லுங்க. அருவாளை கொடுத்து மகன வீடியில அனுப்பிட்டேன், அவன் வாரம் போறவன் எல்லாம் வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. தேவர் பெரிய மிஸ்டேக் இருக்குங்க, மறுபடி அவர்ல வந்து சொல்லி இருக்கணும். அட என்னையா புசகட்ட வேணுமா பேசிக்கிட்டு, பத்து வருஷமா ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி வேண்டி போக கிடையாது, அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ புரியாத ஆளா இருக்கே, பொண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டு விட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்த மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனுஷி ஆயிட்டாளா மாசாரா? ஓம் பொண்ணா, போன மாசம் தானே அவ பெரிய மனுஷி ஆனா? மாசா மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனுஷி இல்லையா, அதுக்கு வேற பேரு. உன் பேத்தி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வருஷம் வைக்க வந்திருக்கான். மூக்கா நீ அங்கேயே மறுகி மறுகி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிளவி மக்களை பேசுறத விட மாட்டேன். மூக்கா நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய் மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க. முத்து பேச்சு என்னும் முதிராத பெண்ணாளை பூ பெய்து விட்டாளா? பூமகளின் காலடியில் பூ பெய்தே என்ன வியப்பு.
பாவாடி தன்னில் பருவனயம் சிந்தி வர தாவாமல் தாவும் தளிச்சிட்டு பூவாகி ஆடி குலுங்கி அடையாளம் மாறி இனி மூடி மறைப்பாள் முகம். என்னப்பா மூக்கா, வருஷ முறையெல்லாம் சரியா இருக்கான்னு நீ ஒரு முறை பாத்துக்கோ. வீட்டுல பொம்பளை ஆள் இல்ல, ஒரு தேங்காய் குறையிற மாதிரி இருக்க. ஆஹா, சரியா தான் இருக்கு. நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். பாத்தியாரு, உன் கணக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, புள்ளைகளுக்கு ஒழுங்கா பாரத சொல்லி கொடுத்து விடு. மூக்கா, நீ ஒரு முறை பாத்துக்கப்பா, சீர் வருஷம் சரியா இருக்கானு. கிழவி சீலைய கொஞ்சம் ஒஸ்தியா எடுத்திருக்கலாம். 350 ரூபா போட்டிருக்குல்ல. பரவாயில்ல பரவாயில்ல, 1500 ரூபா கொடுத்து சேலை வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைக்கு. பொண்ணு அதை கட்டிட்டு வந்தா போதும். மாமி முறைக்கு மாலையை மட்டும் மாத்திட்டு போச்சு. முக்கா துட்டுக்கு சேலை வாங்கி 3 காசுக்கு நகை வாங்கினாலும் முறை மாமே சீர். அத கட்ட சிறுக்கிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச பெரிய மனுஷனுங்க வாயில கொளக்கட்டையா வச்சிருக்கீ சொல்றது? கிழவி சொல்றதும் சரிதான். ஏப்பா வீரனா, என்னங்க பாயே சடங்கு? இங்கயா வீட்டுக்குள்ளயா? வீரனும் சடங்கான மாதிரி வெளியில உட்கார்ந்துருக்கு. வீரண்ணா, முறை மாப்பிள்ள முறைச்சுக்கிட்டு இருக்கியா? வா உள்ள வா. ஆனா நேரம் ஆச்சப்பா, மாலையை மாத்திட்டு குடிச்சே கட்டுங்க. பொண்ணை வர சொல்லி சீரை கொடுத்து அனுப்புங்க. ஆனா வாமா. என்ன வீரண்ணா அங்க உட்கார்ந்துருந்தா அப்படி? நேரம் ஆகுது, உள்ள வாப்பா. ஏப்பா வீரண்ணா, கூப்பிடுறது ஒண்ணுதான், உள்ள இருந்துருச்சுப்பா. சும்மா 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 வீரண்ணா என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? அருவாளை கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைய தெரியுது இல்ல. இந்த மாலை எடுத்து போடு. சீர்வரிசைய கொடு. அடேப்பா, தாய் மாமன்ல வீரம் ரொம்ப அதிகம் தான். என்னடே மெல்லமா போறதானடா? வீரண்ணா, சிவன் கோயில் சிவலிங்க மாதிரி ஏன்டா தூங்காம உட்கார்ந்து இருக்க? ஒண்ணுமில்ல, சும்மா படுடா. ஏல ஐயா, வீரண்ணா, ஏல வீரண்ணா,
புத்தி வச்ச மல்லிக முட்டு புத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானரே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானரே ரொம்ப நாளானதே புத்தி வச்ச மல்லிக முட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு புத்தி வச்ச மல்லிக முட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு காத்து சூடு ஏத்துது கொத்தி வச்ச மல்லிகம் முட்டு புதுருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே வரைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது சின்ன காந்துடான பூவ தாங்குது கொத்தி வச்ச மல்லிக மொட்டு புத்திருச்சு வெப்பத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே ஓ என்னடா ச வராது நடு பகலியும் நாக தொங்கப்பட்டு எஸ்ஸானிய பொண்ணு சமைஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் பொழுது விடிஞ்சது போல இருக்கு கல்லு மண்ணு முதுகுல குத்த கஷ்டப்பட்டாலும் காசு மஞ்ச கைத்த கட்டினவளுக்கு இருக்கிற கௌருதி கௌருதி தான் கழுத்துக்கு இருக்கிற கௌருதி காலுக்கு இல்லைன்னு இப்ப கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்றத நீ கேட்டாதானே தேவராத்திரி 12 மணிக்கு வந்து கதவு தட்டும் போதே சொன்ன அக்கா தாலின்னு இந்த ராத்திரி நேரத்துல மஞ்சள் கைத்துக்கு எங்கடா போவாருன்னு நீ தான் அவருக்காக வக்காலத்து வாங்கின இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க அப்பவே அவர் இடுப்பு அண்ணா கழுத்தை அவுத்து உன் கழுத்துல மூணு முடிச்சு போட சொல்லியிருந்தா நீயும் பொண்டாட்டி ஆயிருப்ப நானும் மச்சான் ஆயிருப்பேன் இப்ப என்னடா ஆயிப்போச்சு என்ன ஆயிப்போச்சா
குலுக்கி குலுக்கி பெருந்தண்ணியானதான் மிச்சம். பள்ளி கொடுத்து பையன் குடிச்ச கட்டிருக்கான். பாடுபட்ட நானு பெருங்கை கட்டி உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கே மச்சான் கிட்ட தாலி ஓணும் ஜிம்பேந்தியனா அவரை மாவசாரனுக்கு முறை சொல்லியிருப்பாரு. நானும் உறுதி இருக்குன்னு குடிச்ச கட்டிருப்பேன். உனக்கு சமையலுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கல. என்னடா சொன்ன, என் மகளுக்கு நீ குடிச்ச கட்டுவியா? நிமித்தி போட்டு மிதிச்சேன்னா நெஞ்சொடும்பு காது வழி வரும். இப்ப என்ன சொல்லி பிடிச்சு நீ இந்த குதி குதிக்கிற? அது இல்லாம சே, மூக்கத்தை மகளுக்கு குடிசை கட்டுறதுன்னா அது ஒரு தராதரம் இருக்குல்ல. பெரிய மிட்டா மிராசு கோச்சு வண்டி கொண்டு வந்து கொட்டிட்டாரு. கூரைய பிரிச்சுட்டு ஓட்ட மாத்த சொன்ன, அதுக்கு வக்கு இல்ல. ஒன்ன சொல்லி குத்தலடா, வெட்டிச்சிட்டு மாதிரி ஆட்டம் முடிஞ்சது, காசை விட்டு எறிஞ்சிட்டு போயிருக்கணும். ஒக்கால குத்தை கெடுத்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. தேவருக்கு ரொம்ப கோவந்தான். காக்கிப்பாடம் பட்டியில பொண்ண குடுத்தீங்களேன்னு பார்த்தீங்க சொந்தம். பையன் ரொம்ப நல்ல பையன். போகும்போது மறந்துடாம இருக்க முந்தானில முடிச்சு போட்டுக்கு வேல. புருஷன் வீட்டுக்கு போனதும் என்ன மறந்துட்டாத? என் நினைப்புக்கு இத கேட்டுக்க. உன் கல்யாணத்துக்கு மறுவாதைக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப இல்ல. நீ இல்லாமலோ என் கல்யாணம் வீரனே வந்து சொல்லும். என்ன அம்சு சௌக்கியமா? இங்கே கூடு, இங்கே கூடு. என்னடா தேவர் வரானாரு இன்னும் காணோம்? ஏகோ செலவு பையன் ஓடிட்டு இருப்பாரோ. சி, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஓடக்காரா ஓடக்காரா, உடம்பு கொஞ்சம் தாடா, ஒரு கிழிச்சு படுத்துக்கிட்டா உடச்சு கொடு சோடா. இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது ஒரு பொறப்பு. பயந்துட்டியா? ஆமா, தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கியா? கறந்துட்டு சமையல. இது கடைசி தண்ணி, கருது சமைஞ்சு பத்து நாள் ஆச்சு. அறுக்க காத்துட்டு இருக்கு. பாத்தா தெரியல? அறுக்கறத அருவா பாத்துட்டு இருக்கேன். நேரம் வந்தா அறுத்துட்டு போயிருவேன். சும்மா அறுத்துட்டு போவ? ஊரா வீட்டு தோட்டத்துல. என் மாமா வீட்டு தோட்டம் உலகத்துக்கே தெரியும்ல. ஐயா சி, அப்படியே கடிக்காத, பட்டுக்குறோம். வேணும்னா சொல்லு, கொஞ்சம் கசக்கி தரேன். சமைஞ்ச கருதுனா கசக்கி கொடு. சாப்பிடுக்கு என்ன கசக்குதா? இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சிருது. என்ன முத்து பச்சி, கண்ணுல சொங்கு விழுந்துருச்சா? எங்க பாப்பா? கிராமத்து கிளியே, உன் இனிய உறவுக்கு என் இதய வாழ்த்து. புதிய உறவும் புத்தொளி சிரிப்பும்
என்றும் இருக்க இந்த ஒற்றை மேகம் தூரத்திலிருந்து பன்னீர் துளிகளை உன் மீது தூவி கொண்டிருக்கும். மச்சான், உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். என்னவா? இல்ல, பாலார்பட்டில இருந்து என்ன பொண்ணு கேட்டு வராங்களாம். என் வீட்டுக்கும் உன் வீட்டுக்கும் இம்பிட்டு பகையா கிடக்க, என்ன உனக்கு கெட்டு வைக்கலன்னா நீ என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவேன்? ரவையோட ரவையா உன தூக்கிட்டு சீமா ஜில்லாக்கே கொண்டு போயிட மாட்டேன். உன்ன சும்மா விட்டுடுவாங்களாக்கும். எங்க அப்பா உன்னை வெட்டிப்படாது. உங்க அப்பா என்னடி, ஊரே கூடனால ஒரு கை பாத்துறேன். எங்க பாப்பா உன்னை வெட்டிப்பட்டா? அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி உன்னையும் வெட்டிவிட்டு நானும் குத்திக்கிட்டு செத்து போயிருவேன். ஏதேது நீயே வெட்டுறதுக்கு அருவாடுத்து கொடுப்ப போல இருக்கு. ஒரு ரோசத்தை பார்க்கதா அப்படி கேட்டேன் மச்சான். என்னைக்கு இருந்தாலும் நான் செத்தாலும் பழைச்சாலும் என் பழப்பு உன் மடியிலதான் மச்சான். ஏ கார்த்திசாமி, உனக்கு கேக்குதுல்ல? ஏன் மச்சான், இந்த சாமி காது கேக்கணும்ல? எதுக்கு இப்ப கேக்குற? இல்ல, நான் சொன்னது பழிக்கணும்னா அது காது கேக்கணுமே, அதுக்குதான் தட்டி சொன்னேன். சாமி, நம்ம ஊர் பொதுஜனங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்திக்கிறது என்னன்னா, இந்த வருஷத்து பொங்கலை முன்னிட்டு நல்லவராயம்பட்டியில வர வெள்ளிக்கிழமை சல்லிட்டு குடிச்சாமே. சிகுத்தும் அக்கா மகளே, நீ கை புடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே. Bye.
காலம் காத்தால எதிரே வந்தே கழனி பானையிலே எலியே போல ஆளான நாடு தொட்டு அல்வா வித்து அட அலஞ்சாடே பொட்ட புள்ள கொட்டந்திக்க நானாச்சு அரிசி குத்தும் அக்கா மகளே நீ கை புடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா வெள்ளரி பிஞ்சே பொது முந்தான போட்டுக்கிட்டு என்ன நினைச்ச அரிசி குத்தும் அக்கா மகளே நீ கை புடிச்சு கை விளக்கி போல கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா அரிசி குத்தும் அக்கா மகளே இந்த காக்கி வாடம் பெட்டிக்கார கால் மண்ணு பட்டுதா உன் கரிசப்பட்டியும் பொழப்பு நடத்திட்டு இருக்கு இந்த இடுப்பு ஒடிஞ்சவன் ஸ்கூல் கட்டலன்னா
ஊர் புள்ளைங்களா ஆனா அவன் அவன் ஆத்து மணல்ல தான் எழுதுறான் மாட்ட முடிய கவர்னர்ல பள்ளி விட வச்சு பேசுறேன் ஏ மூக்கா பெரிய மருவாதிகாரம் மாதிரி மாடு வளர்க்கறிய மாட்டு கழுத்துல நான் பவுனா கட்டி விட போற எவனும் பாஞ்சி பிடிக்கிறதுக்கு பவுனனே 10 கிராம் தேடி கேக்குறேன் ஆமா மாமியா வீட்டு மஞ்சக்காளியே வாங்குறது வக்கு இல்ல இந்த அழகு 10 கிராமத்தை பத்தி பேசுற நல்ல மாப்பிள்ள ஏறி நிக்கிற போய் ஏறவே ஏறவே எந்த மாப்பிள்ளையாவது என் மாட்ட பிடிக்க சொல்லியா மாப்பிள்ளைங்கிறிய பிடிக்கிற மாப்பிள்ளைக்கு உன் பொண்ண கொடுப்பியா பிடிக்க சொல்லியா நீ குடுக்கறன்னு சொல்லு பிடிக்க சொல்லியா அட பொண்ண நீ குடுக்கறன்னு சொல்லு பிடிக்க சொல்லியா நீ பொண்ண குடுக்கற ஆம்பளை தரமா சொல்லியா எந்த மாப்பிள்ளை பிடிக்க சொல்லியா எப்படி மர மாப்பிள்ளையா இருந்தாலும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தங்கெல்லாம் கழுத்த போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியா அப்ப ஒன் செய்வோமா என்ன புடவை கொஞ்சம் இறக்கு எதுக்கு இடுப்புல கட்டி விடுறதா 8 கிராமத்துக்கு ஒட்டுமொத்தமான அறிவிப்பு இந்த பல்லவராயம்பட்டி ஜல்லி சரித்திரம் சொல்ல போகுது வாடு பிடிக்கிற வீரர்களே நல்லா கேட்டுக்கங்க 8 ஜில்லாவிலையும் 30 ஊர் ஜல்லிலையும் எவனும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு பேர் வாங்கின கால கரிசப்பட்டி மூக்கேத்தவர்கால இந்த ஜல்லியில காலைய பிடிக்கிற மாப்பிளைக்கு மூக்கேத்தவர் பொண்ணையே தர்றதா பேச்சு இந்த ஜல்லியில மூக்கேத்தவர் மாட்ட பிடிக்கிறவனுக்கு பொண்ணையே தர்றதா பேச்சு மாட்டணியிற மாப்பிளைக்கு பொண்ணு மாட்டணியிற மாப்பிளைக்கு பொண்ணு வீர இருக்கிற மாப்பிள வேகம் இருக்கிற மாப்பிள பிடிச்சுக்க மாட்ட பிடிக்கிற மாப்பிளைக்கு பொண்ணு தேவர்கால வாடிவாசலுக்கு வந்துருச்சு விட போறாக மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சுக்க வீரண்ணா 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 என்னையப்ப காலங்காத்தால குடிச்சிட்டு வந்துகிட்டு தர்ம பாஞ்சாலிய வச்சு சூதாண்ண மாதிரி உன் மாம நீ கட்டிக்கிற போற பொண்ணு ஜல்லிக்கட்டு பந்தயத்துல வச்சு காக்கி வாடம் பட்டிக்காரங்கிட்ட தோச்சு விட்டாண்டு உளர்ற நான் உளர்லன்னு எவ்வளவு குடிச்சாலும் உண்மையை தான் சொல்லுவேன் நீ கட்டிக்கிற போற முற பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு வண்டி மாட்டோட சார சாரையா வந்துகிட்டு இருக்காங்கன்னு உன்னை அவத்த போயன்னு நினைச்சு விட்டாங்கன்னு ஊர்க்கண்ணுக்கு நாக்குல சுத்த வேணையா பழச்சாமி நாக்கு அடைச்சு பேசு
வர வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனை தீர்த்துக்குவோம். நீ எல்லாம் ஒரு தேவை, உனக்கெல்லாம் ஒரு மீச வேட்டி சட்டை. ஐயோ, தேவடி ஆளுக்கு பிறந்தவங்க கூட பெத்த மகளை பங்கப்படுத்த மாட்டாயா? ஆனா பாவி நீ, பெத்த மகளையே பங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறேன். நீ எல்லாம் உசுரோட இருந்தா என்ன, நாண்ட கிட்ட செத்தா என்ன? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இங்க பாரியா, இங்க பாரு, என் தம்பி கட்டிக்கிற முறை விட்ட மாட்டேன்னுட்டு வெட்டர் வாழோட தெரிஞ்சானே, அவ ஆம்பளையா? அவ ஆம்பளை. ஐயோ, இந்த செம்மத்தை தீர்க்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கடா பாவே. அடி முத்து பேச்சு, இனிமேல நாம உதவோட இருக்க கூடாதடி. மூணு நாள் திருச்சி மானம் கெட்டு உதற விடுறத விட நாமளே தீய வச்சுட்டு தத்து போடுவோமா? என் பேரை சொல்லி கூட்ட உன் நாக்கை இழுத்து வச்சாந்து போடுவேன். வாடி உள்ள நில்லடி. ஓடு உலகமே, சீம சில்லாவே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு, பேச்சை மூக்கே நாக்கே, உன் பிள்ளைகள ஏத்து கிடையாது. தப்பு பண்ணவா நான் தான். எரியற குச்சிய என் மேல போடுற, பொண்ண பணைய வச்சவா பொண்டாட்டி கையால சத்தான் இருக்கட்டும். பஞ்சாயத்தோ இங்க நேதாரத்துல தானே இருக்கு. ஏன் சொன்னா, ஓட்டிட்டு வந்து தானே பொண்ணு இங்க ஒரு பைய பணைய வச்சு விட்டா. அவன் கிடைக்காம புசகட்ட பைய, அவன் பேச்ச போய் இங்க பேசி என்ன பாச சேருவ? நான் சொல்றது அவளை ஒண்ணுங்க, செத்த பயில போய் பேசிக்கிட்டு ஒரு பொண்ணோட தொழுப்பு வச்சுக்கிட்டு என்னமோ அபிஷேகம் என்னாச்சு? ஊர் எப்ப கேடும், கூட்டம் எப்ப வரும்னு காத்துட்டு இருந்தீளா? அவன் தரமுள்ளவையா? நூறு பேத்த கூட வச்சுட்டு இருந்திருப்பேன். அத பத்தியா இப்ப பஞ்சாயத்துல பேச்சு? விஷயத்த பேசி முடிவு பண்ணாம
ஊர் பாயாசத்தியா குடிக்க வந்திருக்கிய அத்தா பஞ்சாயத்துனா பழிச்சுன்னு பதில் சொல்ல முடியாத அத்தா அங்க இங்க தொட்டு தொடங்கிதானே வரணும் போ நிறுத்திங்க உங்க பேச்ச கடைசியில காத்தோரம் பட்டி கறிங்க உங்க நுழைநோட்டு பத்தி காமிச்சிட்டீங்க எங்க ஊர் பய உசுர பணைய வச்சு மாட்டை புடிச்சிருக்கான் எங்க ஊருக்கார பய வார்த்தைப்படி பொண்ணு கேட்க வந்தவர அறுவாளை காட்டி மிரட்டி இருக்கிற ஒரு சின்ன பய பயலையில பேச மரியாதை கட்டிடும் வீரனா நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க ஊர்ல இருக்கடா இருக்கிறோம் கரிசப்பட்டி பெரியமாய் தவிர காக்கிவாரம் பெட்டிக்காரெல்லாம் இடுப்பு உடஞ்சோட அன்னைக்கு என்னமோ கேவலமா பேசுறீங்களே மாட்டை ஏன் ஊருக்கார புடிச்சிருக்கான் மரியாதை உள்ளவன் கரிசப்பட்டிக்காரனா பொண்ண குடுக்கிறோம் மூக்கு ஏதோ குடிவெல்ல வார்த்தை வெட்டுக்கிட்டான் விசாத மாட்டை பிடிச்சதுக்காக பொண்ணை போய் கேட்டா இது என்ன பெரிய அம்மா வீட்டு வேலையா இருக்கு குடிச்சுட்டு வார்த்தை விட்டா அது வார்த்தை இல்லையா நான் குடிச்சுட்டோன்னு குத்தி விட்டேனா குடியில குத்தி விட்டாண்டு பஞ்சாயத்து என்ன சும்மா விட்டுருமா இல்ல அங்க உட்கார வச்சு தூக்கிட்டு போனா வச்சுக்க என்ன சும்மா விட்டுறாங்களா டே நிறுத்தப்பா எட்டு ஜில்லாவு கடங்கால தேவர் விட்டு காளைய எங்க ஊருக்கார அடக்கியிருக்கான் ஜல்லிக்கட்டுல கை கால் போயிருந்தது உசுறு போயிருந்தது நீங்க கஞ்சி குத்துவீங்களா ஒரு நியாயத்தை பேசுங்கப்பா புத்தி வச்சு பேசுங்கப்பா எண்ணி பத்தாவது நாள் உங்க ஊர் பொண்ணு எங்க ஊருக்கு வந்தே ஆகணும் காளையை அடக்கணவ அவ கழுத்துல தாலியை கட்டியே தீரணும் இது பஞ்சாயத்து பத்தாவது நாள் என்ன அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும் என் ஊர்த்துக்காரிய தாலி கட்ட செய்திய சொல்லி அனுப்புறேன் வந்தே தின்னுட்டு போங்க எங்க ஊர்ல சாப்பாடு அலைக்கு பஞ்சம் இல்ல எங்களை என்ன இலைக்கு எங்கிற பயலுவ நினைச்சியா உயிரை கொடுத்தாத ஊருக்குள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டும் மலைச்சாமி ஏதோ எங்க ஊருக்காரன் தண்ணியில ஒரு வார்த்தையை விட்டுட்டானேங்கிறதுக்காக இதுவரைக்கும் நாங்க மருகி மருகி இருந்தோம் எங்க ஊர் மண்ணை பத்தியும் பெண்ண பத்தியும் கெக்களிப்பா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க யோ கரசப்பட்டிக்காரன் மான ரோசத்துக்கு உயிரையே விடுவான் எங்க ஊரு பொண்ண நீங்க கை தொட்டு தூக்கிட்டு போறத பாத்துக்கிட்டு அளவுக்கு தாங்க ஒண்ணு அவத்த பயல உங்க ஆளால நீங்க பாத்துக்க எங்களால நாங்க பாத்துக்கிறோம் ஏற்பாடு பண்ற கல்யாணத்துக்கு என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தான் தேவ ஆயிருந்தா இருக்கட்டும் பேச்சு வார்த்தையில விட்டு கொடுக்க முடியுமா நான் யாரு வாத்தியாரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் அறிஞ்சது அறியாதது தெரிஞ்சது தெரியாதது புரிஞ்சது புரியாதது இதெல்லாம் எடுத்து சொல்றானா என்ன மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துல மதிச்சு ஒரு வார்த்தை பேச விட்டு இருந்தானுங்கன்னா பக்கத்தூருக்காரனுக்கு முத்து பேச்சை சொந்த மாட்டாடி இருக்க முடியுமா என்னத்த பண்ணிருப்பே பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மூக்கை தேவம் பண்ணத்தானே கேட்டாங்க ஆமா இங்கதான் நான் சொல்றேன் மூக்கை தேவம் சம்சாரம் சபையில எழுந்து முத்து பேச்சு மூக்கையனுக்கு பிறக்கணும்னு ஒரே வார்த்தை பிரச்சனை தீர்ந்துருக்குல்ல எப்படி நீங்க அங்க அவர்மெல்லாம் கல்யாணத்துக்கு பந்த போட்டு மாடு பிடிச்சா மாங்கிற மாதிரி நிக்கிறேன் இந்த விஷயத்துல நாம விட்டு கொடுத்தோம் நம்ம ஊருக்கு அவமானமா போயிடும் பாத்துக்கங்க ஒத்த பொண்ணுக்காக இந்த ஊரே அழிஞ்சாலும் சரி ஆம்பளை பொம்பளை இருந்து பொட்டு பிடிச்ச வரைக்கும் வேல்கம்பு வீச்சரோட கரிசப்பட்டிக்கு போகணும் ரெண்டு ஒண்ணு பாக்கணும் ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு தனிச்சு விடவா நீங்களா தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல தோண்டு கிடந்த மூக்கையாட்டி அவர் துள்ள ஆரம்பிச்சத அக்காவோட வித்தியால தான் தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல போட்டு விடும் இல்ல மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையா தேவன் செத்ததுக்கு காரணம் யாரு என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா இதா பாரு
மாட்டு புடிச்சது நாங்க தான் ஊர் முழுக்க மார்த்த டிப்டோம் இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போய்டும் மாட்டு புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வெச்சுக்க மத்தத அப்புறம் பாத்துக்கோ ஏ இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய ஏங்க நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா இந்த ஊர்லயேவா உங்களை விட்டா எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காச்சிக்கிட்டா என்னது காச்சிக்கிறியா என்ன காது இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம என்ன மைதானத்துல போய் பானை வச்சு காச்ச முடியும் அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிடுகோ தம்பி சொல்றது கேக்குது இல்ல உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும் எண்ணெய் கையா இருக்கு கொஞ்சம் சுருகி விடுறீங்க அப்பா மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு அசுங்குது ஆமா கரிசல் பட்டி அழிக்க ஆளமிச்சிங்களாமே இந்த சின்ன சமாசாரத்துக்கே ஊரோட ஊர் மோதிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற என்ன பண்றதா இன்னைக்கு வீரண்ண தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான் சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை காலை வெட்டி காரித்து முடிச்சுட்டு விவகாரம் முடிஞ்சது அப்புறம் மாட்ட பிடிச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம் கல்ல தூக்கி போட்டான்னு ஒத்தாள் கிட்ட தோத்துட்டு வந்திருக்கீங்களா முத்துக்கால சந்தைக்கு போன கரிசப்பட்டிக்காரவங்க வண்டி எல்லாம் ஒத்த கரட்டை தாண்டித்தானே போகணும் ஆமா இந்த மலைச்சாமி தேவை யாருன்னு காட்டு ஐயா 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 ஐய
சந்தைக்கு போன எங்க ஊர் வண்டிகள் எல்லாம் தீய வச்சு கொளுத்திருக்கீங்க எங்க வீரனனையும் காணாம போறமாக்கி இருக்கீங்க கள்ள தூக்கி போட்டு கொலைபடி நடத்திட்டு போறவன நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க அடிபட்டு கிடக்குற நாலு குடும்பத்துக்கு பதில் சொல்லி ஆவணும் Thank you.
மார்னிங். என்ன சுப்பையா? மணி 9 ஆகுது. இன்னும் பள்ளி கூடத்தை திறக்காமன்னு இருக்க? இனிமே இந்த பள்ளி கூடத்தை எப்பவே திறக்க மாட்டேன்னு சொல்லி காக்கி வடப்பட்டி கரஸ்பாண்ட் பூட்டி போயிட்டார் சார். என்ன இது அக்ரமமா இருக்கு? ஊருக்குள்ள ஒரு தகராறுங்கிறதுக்காக அயன் பாட்ல பள்ளி கூடத்தை பூட்டிட்டு போயிட்டா இந்த பயங்கரோட படிப்புல என்ன ஆகும்? என்னால அவன் கட்டின பள்ளி கூடமா இருக்கட்டுமே. இதுக்கு தாய ஊருக்குள்ள வரி போட்டாவது உள்ளூர்ல ஒரு பள்ளி கூடத்தை கட்டி தொலைச்சிருந்தா இந்த சிரமமே இல்லாம போயிருந்திருக்குமே. பள்ளி கூட எல்லாம் மூடிட்டீங்க. பிள்ளைங்க எல்லாரும் வெளிய நிக்கறாங்க. நீங்க கொஞ்சம் தரந்து விட்டீங்கன்னா இப்ப பள்ளி கூடத்துல பசங்க படிக்கலனா என்ன ஆயிர போகுது? என்ன வார்த்தையே காணோம். இப்ப பள்ளி கூடத்துல பசங்க படிக்கலனா என்ன ஆயிர போகுதுன்னே உங்கள மாதிரி கைநாட்டு அவங்களாவது பேனாவை பிடிச்சு நாலு வார்த்தை எழுதிட்டு என்னதான். ஓ உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கரிசப்பட்டியிலிருந்து நம்ம ஊருக்கு வாக்குப்பட்டு வந்திருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் அவங்க ஊருக்கே வாழை வெட்டியாக்கி திருப்பி அனுப்புங்க. அப்பத்தான் அந்த பொசகட்ட பயனுக்கு புத்தி வரும். நீங்க ஊர்ல சுமங்கலியா இருக்கிறத விட சொந்த ஊர் மண்ணில முண்டாச்சி மாதிரி இருந்துருவையா? இதெல்லாம் ஒரு ஊரு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. போய் இன்னையோட ஒரு வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்ச நஞ்ச பராபடுத்தினா அதுதான் கட்ட கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள்ல. கட்னாதான் புருஷனா? தொட்டா கூட புருஷன்தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கற வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாடை காத்து வீசினால நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்களை பத்தி தெரியாதாக்கும். அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா. உங்க கூட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமி தேவர் கோச்சுக்கோ. ஏ ராசா, என்ன விட்டு போய் இங்கயா வந்து படுத்திருக்க? வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுன்னு யாச ராசா பருத்திய பரப்பி வச்ச பழமாதான் படுக்க. பழைய மச்சான் ராஜிசேரு சமாதியம் பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்கோ. அவர் தானே உனக்கு மொத மொத கொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா திம்பிக்கிறியா மாமா? இவள் விதவையாகிவிட்டாளா என்ன? ஒரு பூமாலை இழைத்து இழைத்து நாராகிவிட்டதே, அந்த ஓவியத்தின் உதட்டிலிருந்து புன்னகையை திருடிக்கொண்டு போனது யார்? அவள் விடும் கண்ணீர் என் மீது திராவகமாய் தெரிக்கிறது. பூவை சுமக்க வேண்டிய பொன்னடை தீ சுமந்த மெழுகாய் தேய்கிறாளே. கூடார், மீண்டும் அவள் உதட்டுக்கு புன்னகையை பூட்ட வேண்டும். மனமே சொல், அந்த கன்னி கிளி சிரிக்க என்ன வழி? அன்புள்ள முத்து பேச்சுக்கு உனக்கு ஒரு கடுதாசி வந்திருக்குமா? உனக்குதான்மா
வித்யாரையா, இந்த கடதாசி கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. ஓ மாமன் உசுரோடு தான் இருக்கான், சீக்கிரமா திரும்பி வரேன்னு கடிதம் எழுதியிருக்கான். எப்படியா முறியடிப்ப? தாகிவாடாம்பட்டி ஊர் பஞ்சாயத்து முறை என்ன என்ன? எவன் ஒருத்தன் ஒரு பொண்ண பிறந்த மேனியா பாக்குறானோ அவனுக்கு அவளை கட்டி வச்சிருவாங்க. அதானே? ஆமா, நான் என்ன சொல்றேன், திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது, சத்தியமா சும்மா சொல்லு. மாட்டு பிடிச்ச மச்சக்கால ஒரு பொண்ண நிர்வாணமா பாக்குறதுக்கு நாம செட்டப் பண்ணணும். இன்னொரு கடிதாசி இருக்குமா, இந்த என்னங்க வாத்தியாரையா? வாத்தியாரையா, நாளைக்கு உன் மாமன் வீரன சொல்லுங்க. நிஜமாவே உண்மையிலேயே
பட்டாளத்திலிருந்து திரும்ப வரானா? என்ன முத்து பேச்சு? மாம மாம ஊர்ல இருந்து வராரா? பாட்டி பாட்டி என்னடி மாம ஊர்ல இருந்து வருது பாட்டி. என்னடி சொல்ற? மாம ஊர்ல இருந்து வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கு பாட்டி. மாம வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கானா? புள்ள வீரண்ண வரானா? அடியே, என் வயத்துல பால ஊத்துனீங்க. தெரியும் வா, நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த கலர் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? Thank you.
தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் அம்மா காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கே வந்தால் என் அம்மா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தவரே காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தூங்காம இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீந்தானே தூங்காம இருக்க. சரி சரி படுத்து தூங்கு. Thank you.
உருட்டிட்டு இருக்க? ராசி தெளிச்சு கூட்ட வேணா? இந்த குறுக்கு ராத்திரியில எவளாவது வாசல தெளிச்சு கூட்டுவாளா? கிறுக்கச்சியா இருக்கேடி. சரி வா, வந்து படு. அங்க என்னமா பண்ற? கொல்ல கதவை திறந்துகிட்டு? ஒண்ணு இல்ல, பொழுது விடிஞ்சிருச்சான்னு பார்த்தேன். மறந்துட்டேன் பாரு. வர்றவன் வர போறான், நீ ஆடுற ஆட்டத்துல வீட்டை புடுங்கி வாசல்லயே வச்சிருவ போல இருக்கு. குதிரை வண்டி ஏதாவது வந்திருக்கு? என் மாமா ஊர்ல இருந்து வரதில்ல. என்னக்கா பேசாம போறீங்க? நான் என்னத்த தாயே சொல்லுவேன், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கூட்டிட்டு வந்து தோரணம் கட்டி மேல கொட்டுறத பாக்குறதுக்கு
உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. இல்ல டேய் வீரண்ணா, டேய் யார் இவோ, எந்த காட்டு சிரிக்கடா, எங்க இருந்து கூட்டிட்டு வந்த, எதுக்காக கூட்டிட்டு வந்த, உசுர கண்டல வச்சுக்கிட்டு மாமா எப்ப வருவான், தாலி எப்ப தருவான்னு காத்துக்கிட்டு நின்னாரு. அவளுக்கு இவள காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தியாடா பாவி. அடியே, நீ கோலைய எழுப்பி கோலம் போட்டு வரும்போது வாசப்படியில கோலப்படிய கொட்டுனியே, அப்பவே இந்த சிரிக்கு மனசுல திக்குனுச்சு. கருப்புசாமி தேவ வம்சத்துல நெருப்பு விழுந்துருச்சு, நெருப்பு விழுந்துருச்சு, நெருப்பு. உன்னையும் வெட்டிப்பட்டு நானும் குத்திக்கிட்ட செத்து போயிருவேன்னு அன்னைக்கு என் மாமா சொல்லிச்சே. நீதான் அப்படி சொல்ல சொல்லி என் மாமனுக்கு சொல்லி கொடுத்தியா, இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்களா? மாமன் ஏமாத்தாது, நீதான் என்ன ஏமாத்திட்ட. என் மாமன் ஏமாத்தாது, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட. சத்தியமா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், நீ நம்புறியோ இல்லையோ, ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு சந்தைக்கு தாலி வாங்க போடுவேன்னா உங்க எல்லாத்தையும் நட்டாத்துல விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டதா நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. என்னை எதிர்த்து வந்த காக்கியோட பட்டிக்காரங்க நாலு பேரையும் கள்ளத்துக்கு போட்டேன். அவங்க உயிரோடு இருக்கும் போது செத்து போட்டதான் நினைச்சேன். மானத்தை கட்டுப்பட்ட மாரிசாமி தேவர வம்சத்துக்கு வந்து என்ன போலீஸ் விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனா அந்த கொடுமையை நீயும் தாங்க மாட்ட, மாத்தாலும் தாங்க மாட்டான். அப்படிங்கிற பயத்துல தான் ஓடுனேன். ஓடுனவன் கால விதி சுத்திக்கிட்டு போற திசை தெரியாம ஓடுன எனக்கு ராணுவம் தான் இடம் கொடுத்து. நான் சேர்ந்த நேரம் நம்ம நாட்டு நடுவில் வந்து என்ன யுத்தமா வெடிச்சது. என்ன ஏது கதையா இருக்கு? ஓடுனானா பட்டாளத்துல சேர்ந்தானா என்னமோ சண்டை வந்துருச்சான்.
இவர் அடுத்த சீமைக்கு வேகமாக போனாராம். போன இடத்துல நம்ம நாட்டு ரகசியத்தை காப்பாத்தணுங்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டாராம். ஆபத்து குறவனால ஒருத்தி அவரே கெட்டிக்கிட்டு வந்தாராம். என்னையா இது கூத்தும் கொடுமையுமா இருக்கு? கேப்பையில நெய் ஒழுங்குதுன்னா கேக்குறவனுக்கு புத்தி எங்க வச்சுதா? அப்படி சொல்ல, உண்மை புரியாம ஊரே கூடி பேசுத. இந்த ஊரோட சத்தங்களுக்கு புரியாது, முத்து பேச்சோட மௌனத்துக்கு புரிஞ்சிருக்கணுமே. முத்து பேச்சு நீ பேசாம பார்த்தா ஊர் சொல்ற மாதிரி நீயும் என்ன தப்ப நினைக்கிற முத்து பேச்சு. சொல்லு முத்து பேச்சு. நான் கும்பிடுற சாமி கூட நேமாத்தும், நீ ஏமாத்த மாட்ட. சரிம்மா, என்னதான் சொல்ல வர்ற?
எனக்கு என் மாமனை கெட்டிக்க கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. முத்துப்பச்சி என்ன தைரியமா பேசிக்கிட்ட, உன்னால ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. இந்த ஊர்ல இருந்து வாக்கப்பட்டு போன பொண்ணெல்லாம் திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஏ மத வந்தவன் இன்னும் திரும்பி போகல, எல்லாம் உன்னாலாண்டி வந்தது. கார் பண்ணி கொடுத்த படிக்க வேண்டிய பிள்ளை எல்லாம் கடலையும் முழலையும் படிச்சுட்டு இருக்கு. சந்தைக்கு போற வண்டி எல்லாம் போக முடியாம நிக்குது. பொழுது முடிஞ்சா காடுகளை எல்லாம் என்ன ஆகும்னு பயமா இருக்கு. உனக்காண்டி ஊரே வருத்தி கட்டிக்கிட்டு நிக்குது. கெண்ட மீன் தொண்டையில குத்துன மாதிரி எவ்வளவு தின்னக்கமா சொல்லி போட்டா இம்போர்ட் சந்தங்களுக்கு என்னடி மரவாதி வரோ? உங்களுக்கு பஞ்சாயத்து நியாயம் கிடக்குது. இவள கல்ல கட்டி கிணத்து தூக்கி போடுங்கயா. இவ நம்ம மண்ணு பொண்ணா, இவள வெட்டி பழி கொடுத்தாளன்ன. அந்த பேச்சல சுத்த போடாதப்பா. என்னைக்கு இம்போர்ட் தண்டேச்ச வந்த பொண்ணு பேச்சோ இதுக்குள்ள ஏதோ வேற விவகாரம் இருக்கப்பா. இந்த ஒரு குடும்பத்துக்காக ஊர் பலியாகணுமா? பஞ்சாயத்து போனா கிஞ்சத்த வேணாமாப்பா. என்ன சுத்த மானங்கட்ட போல பாருங்க. என்ன இந்த ஒரு குடும்பத்துக்காக நம்ம பிள்ளை ஓட்டியா சாகணுமா? ஒத்துமாயி தலையாரிய கூப்பிட்டு காக்கி வாடாம்பட்டிக்காரனுக்கு சொல்லி அனுப்பு. இன்னையில இருந்து இந்த குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. வாங்க. எங்க ஊருக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சத பாத்துக்கங்கப்பா. Thank you.
எந்த ஊர் மண்ணில பிறந்தவளோ எந்த இடமே முத்து பேச்சி முத்து பேச்சி அம்மா அம்மா உம்மணில தானே இருக்கே மண்ணில் பிறந்த மகள் தான் எண்ணியவனைத் தவிர இன்னொருவனுக்கு மூச்சிருக்கும் வரைக்கும் முந்தி விரிக்க மாட்டாள். முத்து பேச்சு ஒரு தமிழச்சி. அவளின் கற்புள்ள கனவு கைகூடியது. இந்த மண்தான் இரத்தப்பொட்டு வைத்துக் கொண்ட முத்து பேச்சுகளுக்கெல்லாம் நாற்றங்கால். இந்த மண்தான் ஒரு சாகாத நாகரிகத்தின் சாட்சி. எத்தனை விஞ்ஞான புயல்களின் வீச்சிலும் இந்த மண் வாசனை மட்டும் மாறுவதே இல்லை. காலத்தின் புயலையும் மழையையும் வெயிலையும் மீறி இந்த மண் வாசனைதான் ஒரு கலாச்சாரத்தின் கற்பை காப்பாற்றி வருகிறது.